டிவி இருந்தா போட மாட்டோமா ஏ டிவி என்னாச்சு டிவிலாம் எல்லாம் டிவி எதுக்கு வித்தீங்க டிவி வித்த காசுல தான் போர்டு வாங்கிருக்கு போர்டு வாங்க காசு கேட்டதா நானே கொடுத்துருப்பேன் டிவி இருந்ததுன்னா மாசம் மாசம் கொப்பனா கேபிள் பில் கட்டுவான் என்னன்னா சொல்றாரு கொப்பனா கட்டுவான்னு கேக்குறாரு டேய் மாப்பிள்ள அது இல்லடா தல நீ கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு தல டேய் செட்டா பாக்ஸ் ஆயிரம் ரூபாய் மாசம் ஆனா நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் யார் கட்டுறது ஆ அதான் நூத்தி ஐம்பது கட்டினா எல்லா சேனல் வரும்ல மயிரில தான் வரும் என்னன்னா எப்படி சொல்றாரு இந்தியில் வரும்ன்றது தான் அப்படி சொல்கிறாரு அப்போது தமிழ் சேனலு வரும் ஆனால் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ரேட் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ரேட்டா ஏன்டா விளம்பரம் பார்த்ததில்ல நான் சமாளுமே இருபத்தஞ்சு ரூபாயா அது இந்த ஆடு தான் அப்படின்னா நம்ம எல்லோரும் ஏமாத்துறாங்களா எல்லாருமே ஏமாத்திட்டான் முன்னாலாம் கேபிள் டிவியில் எழுபது ரூபா கட்டால் போதும் எல்லா சேனலும் வரும் அப்புறம் அவனே முப்பது ரூபாயிரத்தி நூறுரூபான்னா ஏண்டா முப்பது ரூபா ஏற்றுனேன்னு கேட்டால் டெய்லியும் புதுப்போடு வரும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உக்காந்து பாருங்கண்ணா நம்மளும் குடும்பத்தோட படத்துக்கு போனால் நூறுரூவா நூற்றம்பரூவா செலவாகும்னு முப்பது ரூபாய்க்கு பேராசைப்பட்டு ஓகேன்னு சொல்லிட்டோம் அப்போ தான் வந்தான் செட்டாப் பாக்ஸ்னு ஒருத்தன் ஆமாம் தலை நான் கூட இந்த டென்ஸ்பல்ஸில் டபிள்யூடபிள்யூஎஃப் பார்க்கறதுக்காக செட்டப் பாக்ஸ் வாங்கி போட்டேன் தல வாங்கின ஒரு செட்டாக பாக்ஸு ஆயிரம் ரூபாய் நீங்கள் நூற்றம்பது ரூபா குத்தா போகும் சார் எல்லா சேனலும் கொடுக்குறேன்னு சொன்னால் கேபிள் டிவி காரன் என்ன என்னென்ன குழப்பு ரழம்புன்னு இந்த குழப்பத்தை யூஸ் பண்ணி உள்ளே வந்தவன் தான் கார்பரேட் காரன் ஆயிரம் ரூபா குத்தா போதும் கொடையும் ஃப்ரீயாக தரும் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனும் தரணும்னு சொன்னான் நம்ம ஆளுங்க தான் ஃப்ரீயாக கொடுத்தா பினாலியாக குடிப்பாங்களே இதை விட்டு வைப்பாங்களா அதுனுமோ கரெக்டு தான் தெல இப்பெல்லாம் வீட்டுக்கு வீட்டு திருஷ்டிதோ இல்லையோ டிஷ்ஷுக்குது இது முன்னாடிலாம் மழை வருதான்னு டிவி ஆன் பண்ணி தெரிஞ்சுப்பானுங்க இப்பெல்லாம் டிவி ஆனாலலாம் மழை வருதுன்னு தெரிஞ்சுக்கிறானுங்க காசை வாங்கிட்டு கவர்மெண்ட்டு கார்ப்பரேட்டை உள்ளே விட்டுச்சு ஆனால் கார்ப்ரேட்காரேன் மக்களை ஏமாத்துதை பார்த்துட்டு கார்ப்ரேட்டை பார்த்து கவர்மெண்ட்டு எவ்வளோ தைரியம்தான் என் மக்களையே நீ ஏமாத்துவே அவர்கள் என் மக்கள் என் இனம் அவங்கள நீ எப்புறம் ஏமாற்றலாம் என் மக்களை நான் தான் ஏமாத்துலன்னு வச்சாம் ஒரு செக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டு எழுபது ரூபாய்க்கு எல்லா சென்ன தரோம் நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் உடனே மக்களும் ஏழு ரூபாய்க்கு கேபி கனெக்ஷன் வாங்கி லைஃப் ஜாலியா ஜிங்கில் அளவா இருந்தாங்க அதெல்லாம் ஜாலியா தானே இருந்தாங்க நான் ஜாலியா இருந்தா உனக்கு பிடிக்குமா பிடிக்கும் உன்னை விட ஜாலியா இருந்தா ஐ அது பிடி அந்த மாதிரி தான் ஸ்டேட்டுக்கு மட்டும் காசு வருது இந்த ஸ்டேட்டுக்கு காசு வரலன்னு நினைச்ச சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ராய் மூலமா ஒரு முடிவு எடுத்தாங்க ட்ராயா அப்படின்னா என்ன தலை டெலிகாம் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தலை ஒன்றுமே புரியலையே இந்த செல்போன் கனெக்ஷன் லேண்ட்லைன் கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷன் கேபிள் டிவி கனெக்ஷன் இப்படி எல்லா டெலிகம்யூனிகேஷனுக்கும் அவங்க தானே இந்தியாவில் அத்தாரிட்டி அவங்க தான் அப்ரூவல் கொடுப்பாங்க ஓ ஆமா என்ன பேர் நான் சொன்னேன் மறந்துட்டேன் நீ மறக்க முடியாத அளவு நான் சொல்லிட்டா நம்ம ஃபோன் நம்பரும் ஆதார் நம்பரும் இணைச்சானே அவன் தான் இது தெரியாம அவரே வேற திட்டிருக்கேன் அதை சொன்னதே அவர் தான் அப்ப கரெக்டா தான் திட்டிருக்கேன் இந்த ட்ரா என்ன பண்ணாங்க நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் மாத சந்தா வித் இன்க்ளூடிங் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதான் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கட்டுறமே எல்லா சேனலும் வரணுமே வருதுப்பா ஆனா எல்லா சேனலுமே ஏகாவுமே ஏ கிசான் ரகத்தாத்தா இந்த குழந்தைங்க பாக்குறாங்களே போகோ காட் நெட்வொர்க் அதுலயும் இந்த ரகத்தாத்தா தான் புரியலையே குழந்தைங்களும் அதான்டா சொல்லுது இதுவும் பெட்ரோல் மார்க்கெட் மாதிரி தான் எப்படி வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்குதோ அது மாதிரி வீட்டுக்கு ஒரு டிவி கட்டாயமா இருக்குது

அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு சேனலும் பேக்கேஜ் பிக்ஸ் பண்ணுங்க மொழி வாரியா பிரிச்சு நாலு சேனல் இருபத்தஞ்சு ரூபா ஆறு சேனல் நாற்பது ரூபான்னு பொழப்பு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மொத்த சேனல் பார்க்கணும்னா உனக்கு பிடிச்ச எல்லா சேனலையும் பார்க்கணும்னா அப்படி இப்படி ஒரு நானூறுபா ஆயிடும் நானூறு ரூபாவா நானூறுபா குத்துனா எல்லா சேனலும் பார்க்கணுமா இந்த நினப்பும் மனசுக்குள்ள விதைச்சதும் ஒரு கார்பரேட் தான் என்னடா சொல்றாரு ஜியோ டிடிஎச் வரப்போகுது அது என்னடா பண்ண போகுது இப்படிதான்

இந்தியா நம்பர் ஒன் ஆகணும்னு ஒருத்த விட ஏதோ ஒரு முதலாளி நம்பர் ஒன் ஆகணும்னு நாமெல்லாம் ஓடிட்ருக்கோம்